ஆ இங்க தான் பா இப்டே நிறுத்திக்க வாங்க வாங்க என்ன சம்பந்தி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உள்ள வச்ச உடனே எனக்கு ஒன்றும் புரியல வக்கீலை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே சட்டப்படி எதுவும் நடக்கலை என்ன என் கண் முன்னாடியே செல்வத்தை அந்த இன்ஸ்பெக்டர் மிருகத்தனமாக அடித்ததை பார்த்து என்னால் தாங்க முடியல அப்பதான் வக்கீல் சொன்னாரு இங்க பணம் விளையாடுது சட்டத்தால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க யாரையாவது அரசியல்வாதியை பாருங்கன்னாரு அப்புறம்தான் இவர் உங்களுக்கு தெரிஞ்சவர் நீங்க சொன்னா கேட்பாருன்னு சொன்னாங்க நல்ல வேளை இப்பயாவது வந்தீங்களே வாங்க உள்ள இருக்காரா போய் பார்ப்போம் சிவா இங்கே நான் வந்துடுறேன் சரிங்கய்யா உள்ள வரலாங்களா வாங்க சிவராமண்ணே வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உட்காருங்க உட்காருங்க என்ன விஷயம் ஒரு அவசர உதவிக்காக உங்களை தேடி வந்திருக்கேன் ஆ இவர் என்னுடைய பெரிய சம்பந்தி வணக்கங்க வணக்கம்யா இவருடைய தம்பி பையனுக்கு தான் என் பெரிய பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் ஓ அப்படியா அவசர உதவின்னு சொன்னீங்களே என்ன விஷயம் என்னுடைய மாப்பிள்ளையோட அம்மா அப்பா தங்கச்சி இப்படின்னு மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க நீங்கள் தான் எதையாவது பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வரணும் மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ளே வச்சிட்டாங்களா அப்படி என்ன பண்ணாங்க என்ன பிரச்சனை அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைங்க மாப்பிள்ளையோட தம்பி ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான் அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க பொண்ணோட அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அடாடே பொண்ணு பிரச்சனையா இருக்க பொதுவாக நான் பொண்ணுங்க பிரச்சனையில் தலையிடுறதில்ல ஏன்னா அதனால என் பேர் கெட்டு போயிடும்ல இந்த அடிதடியை வெட்டு குத்து ஏன் கொலகேஷன்னா கூட வந்து பைசல் பண்ணிடலாம் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதுங்க உங்களை நம்பி தான் நான் சம்பந்தியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ளை மேலேயோ அந்த குடும்பத்தார் மேலேயோ எந்த தப்பும் இல்லைங்க அந்த பொண்ணும் பையனும் ரெண்டு குடும்பத்தையுமே நம்ப வச்சு ஏமாத்தி ஓடி போயிட்டாங்க பொண்ணோட அப்பா பணக்காரர் செல்வாக்கு உள்ளவர் அதனால போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சிட்டாரு பாவம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவரை மிருகத்தனமா அடிச்சிருக்காங்க அவர் ரொம்ப நல்லவருங்க நீங்க தான் எப்படியாவது இந்த விஷயத்துல உதவி பண்ணணும் என்னன்னே சங்கடப்படுத்துறீங்க நீங்க வேற வேண்டப்பட்ட ஆளா போயிட்டீங்க ஆனா ஆளு யாரு என்னன்னு தெரியாம போலீஸ்ல வந்து தலையிட முடியாதுல்ல இல்லீங்க ஐயா எங்க பையங்கிறதுக்காக நான் பெருமையா சொல்லல செல்வர் ரொம்ப நல்ல பையன் அவன மாதிரி ஒரு பையனை நீங்க பார்க்கவே முடியாது சின்னவ வாசு கொஞ்சம் முன்னப்பின் இருந்தாலும் என்ன சொன்னீங்க செல்வம் வாசுவா ஆமாங்க பெரியவன் செல்வம் அவன் தம்பி வாசு செல்வம்னா இந்த மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கிற தம்பி தானே ஆமாங்க அவன் தான் வாசுன்னா இந்த கவர்மெண்ட் வேலைக்கு பணம் கட்டி இருக்கானே ஆமாங்க அந்த பையன் தான் அவங்க ரெண்டு பேரையும் தெரியுங்களா ரெண்டு பேரையும் எனக்கு நல்லா தெரியுமே அப்படிங்களா ஆமாங்க கவர்மெண்ட் வேலைக்கு என்கிட்ட தான் அவங்க பணத்தை கொடுத்தாங்க அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட வாங்கி வச்சிருக்கேன் ஆர்டரை வந்து வாங்கிட்டு போடான்னு இந்த வாசுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவன் ஃபோன் கிடைக்கவே இல்லை அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கானா நாளைக்குள்ள அவன் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணி ஆகணுமே இல்லைன்னா வேலையும் போயிடும் பணமும் போயிடுமே வேலை பணம் எது போனாலும் பரவாயில்லைங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு போனவனை பத்தி எங்களுக்கு அக்கறை இல்லைங்க குடும்பத்தையே தாங்கிக்கிட்டு இருக்கிறது என் செல்வம் தான் அவன் இப்ப போலீஸ்ல சித்திரவதப்பட்டு இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல வயசு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை பிடிச்சி உள்ள உட்கார வச்சிருக்காங்க ஐயா நீங்க பெரிய மனசு பண்ணி என் தம்பி குடும்பத்தை வெளியே கூட்டிட்டு வந்துருங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் தம்பி வேலைக்காக அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தான் அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சிவராமண்ண வேற வந்திருக்காரு சரி வாங்க போலாம் வாங்க என்ன தம்பி நீங்க இது போலீஸ் ஸ்டேஷன் நீங்க இன்ஸ்பெக்டர்னு தெரியாமலா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க
இவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க. இவங்க குடும்பத்தை தூக்கி உள்ள வச்சிட்டீங்களாமே, அவங்கள வெளியே விட்டுருங்க. சார், நீங்க அரசியல்வாதினா அதுக்கு பயந்துகிட்டு நான் வெளியே விட்டுற முடியுமா? பொண்ணை காணும்னு பொண்ணோட அப்பா பையன் மேலையும் பையன் குடும்பத்து மேலையும் கேஸ் கொடுத்துருக்காரு. அதனால தான் தூக்கி கொண்டு வந்து உள்ளே வச்சிருக்கேன். கேஸ் இருக்கட்டும் தம்பி, ஒரு வயசு பொண்ணும் பையனும் வீட்டை விட்டு ஓடி போனா வீட்டில் இருக்கிறவங்க ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சாங்கன்னு அர்த்தமா? எந்த ஊர் நியாயம் தம்பி இது? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். பொண்ணோட அப்பா கேஸ் கொடுத்துருக்காரு, அதனால குடும்பத்தையே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். பையனை கூட்டிட்டு வந்து இங்கே சரண்டர் பண்ணிட்டு நீங்க வேணா கூட்டிட்டு போங்க. என்ன தம்பி நீங்க, நாங்க என்ன பையனை மடியிலேயே ஒழிச்சு வச்சிருக்கிறோம் உங்ககிட்ட கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு? அவன் எங்ககிட்டயும் சொல்லாம எங்களையும் ஏமாத்திட்டு தான் ஓடி போயிருக்கான். அவனுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. பையனை நாங்க ஒழிச்சு வச்சிருந்தா ஆர்டர் கையில கொடுத்து அவனை வேலைக்கு அனுப்பியிருக்க மாட்டோமா? நம்ப மாட்டீங்க. பாவம் சார், அவங்க அன்னாடம் காய்ச்சிங்க இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க. அந்த பையனை வேற நாயடி பெயடி அடிச்சிருக்கீங்களாமே? தப்பு சார், விட்டுடுங்க. என்ன சார் பேசுறீங்க நீங்க? பொண்ணை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை கேட்டா என்ன சார் பதில் சொல்றது? முடியாது சார். என்ன தம்பி நீங்க, நானும் தன்மையா பேசிட்டு இருக்கிறேன், நீங்க புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்கீங்க. இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நானும் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் லெவல்ல போக வேண்டியது இருக்கும். சார், நீங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போங்க சார், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. கிளம்புங்க சார் முதல்ல. அப்படியா? நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்களா? இதை அப்படியே மினிஸ்டர் கிட்ட சொல்லிடுங்க. ஐயா, இவர் கொஞ்சம் பெரிய ஆளு தான், கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு பேசுங்க. பிரச்சனை ஏற போகுது. ப்ளீஸ், போனை கட் பண்ணுங்க சார், பேசிக்குவோம். இல்லப்பா தம்பி, நீ தான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டியே, அதை அப்படியே மினிஸ்டர் கிட்ட சொல்லிடு. என்ன சார் நீங்க எங்க நிலைமையும் புரிஞ்சுக்கங்க சார். பொண்ணை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் அரசியல் செல்வாக்கு இருக்கு, மினிஸ்டர் சொல்வேங்கிறாரு. இப்ப நீங்களும் வந்து மினிஸ்டர் சொல்வேன்னு சொன்னா நாங்க என்ன சார் பண்றது? சரிப்பா, அதுக்காக வயசு பொண்ணு இப்படி கொண்டாந்து உட்கார வைக்கலாமா? அது காலேஜுக்கு போற பொண்ணு, அது படிப்பு என்ன ஆகுறது, எதிர்காலம் என்ன ஆகுறது? ஒரு பையனையும் பொண்ணையும் காணும்னா அவங்கள தேடி கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு குடும்பத்தை கொண்டாந்து ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறது என்ன நியாயம்? ப்ளீஸ் சார், ஒரே ஒரு நிமிஷம், இதை வந்துடும் சார். ஹலோ, சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். என்ன, உன்னை சொல்லிட்டாங்களா, ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவங்க ஒன்றும் சொல்லலை சார். அந்த பையனோட பெரியப்பா தான் ஒரு வட்டச் செயலாளர் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவரு மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்றாரு சார். மினிஸ்டர் அளவுக்கு போயிட்டாங்களா அவங்க? ஆமா சார், இப்ப அதுதான் சார் பெரிய தலைவலியா இருக்கு. நாமளே சட்டத்தை மீறி தான் சார் இப்ப அவங்களை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கோம். இது வெளியே லீக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். எங்க என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு அவங்க தான். அவங்களையும் வெளியில விட்டுட்டா அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது அவளை? புரியுது சார், முதல்ல வக்கீலோட வந்தாங்க, பேசி சமாளிச்சிட்டேன். இப்ப அரசியல்வாதியோட வந்திருக்காங்க. அந்த அரசியல்வாதிக்கு மினிஸ்டர் வரைக்கும் வேற செல்வாக்கு இருக்கான். என் ஸ்டேஷன்ல இருக்க ரைட்டரே சொல்றான் சார். அப்படியா? ஆமா சார். சரி, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஓகே சார், நீங்க சொல்றது மாதிரியே செஞ்சிடும் சார். சரிங்க சார். ஒன்னும் பதறாதீங்க, உங்க குடும்பத்தை நீங்க இன்னைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போலாம். நான் இருக்கேன்ல. என்ன தம்பி, யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட பேசிட்டீங்கல்ல? பேசிட்டேன் சார். பையன் இங்க இருக்கட்டும், வேணும்னா இவங்களை மட்டும் கூட்டிட்டு போங்க சார். என்னது, பையன் இங்க இருக்கணுமா? ஆமா சார். நீங்க மொத்தமா எல்லாரையுமே கூட்டிட்டு போனோம்னா முடியுமா சார்? பையனைத்தான் நீ நாயடி பேயடி அடிச்சிருக்கியாம, இவங்களை மட்டும் நீ விட்டா என்ன அர்த்தம்? பையனை பார்த்து அவனை கூட்டிட்டு போகத்தான் நான் வந்திருக்கேன். பையனை எல்லாம் விட முடியாது சார், வேணும்னா இவங்களை கூட்டிட்டு போங்க சார். ஏம்பா, எந்த கேஸும் இல்லாம எப்படி பிடிச்சி வைப்ப? கேஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு சார். அவன் என்ன அடிச்சிருக்கான் சார், சாட்சிக்கு இவரே இருக்காரு சார். இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததே உங்களுக்காக தான் சார், வேணும்னா அவங்களை கூட்டிட்டு போங்க சார். சரி, நாமளும் ஒரே அடியா பிடிவாதம் பிடிக்க கூடாது. அவர் தான் இறங்கி வந்து மூணு பேரையும் விட்டுறேன்னு சொல்றாருல, செல்வ விஷயத்த அப்புறம் கவனிச்சுக்கலாம். சார், பையனை கூப்பிடுங்க, பார்த்துட்டு கிளம்பிடுறோம். பையனை எல்லாம் பார்க்க முடியாது, நீங்க அவங்கள கூட்டிட்டு கிளம்புங்க. என்னப்பா, நீ மழுப்புறத பார்த்தா பையனை ரொம்ப மோசமா அடிச்சிருப்ப போல் இருக்க. ஐயா, ஆமாங்க ஐயா, என் பிள்ளைய போட்டு பயங்கரமா அடிச்சிட்டாங்க ஐயா. என் பிள்ளை போட்ட சத்தத்தை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இங்க இருக்க முடியல ஐயா. பாருமா ஐயா, நான் என் பிள்ளைய பார்த்தாகணும். என்னம்மா போட்டு கொடுக்குறியா? பின்ன என்னங்க ஐயா, என் பிள்ளைய போட்டு என்ன அடி அடிச்சிங்க? அவன் அப்படி என்னையா பாவம் பண்ணிட்டா? சரி சரிம்மா, விடுங்கம்மா. தம்பி, நாங்க பையனை பார்த்தே ஆகணும், என்ன சொல்றீங்க? அட, என்ன சார் நீங்க. சரி, போய் பாருங்க, ஆனா ரொம்ப நேரம் நின்னு பேசக்கூடாது, பார்த்தம்மா வந்தமான இருக்கணும். சரி வாங்க.
செல்வம். அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கானுங்க செல்வம். தம்பி செல்வம், என்ன தெரியுதாப்பா? தம்பி நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்குதான் எனக்கு விஷயம் தெரியும். நீ தைரியமா இரு, நான் எப்படியும் உன்னை வெளியே கொண்டாந்துருவேன். வாங்கம்மா போலாம், வாங்கம்மா. நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா? அந்த பையனை அந்த அடி அடிச்சிருக்க, அவன் என்ன மனுஷனா இல்ல மாடா? சும்மா இருங்க சார், விசாரணையில இதெல்லாம் சகஜம் சார். என்னையா பெரிய விசாரணை? அவன் என்ன பெரிய தீவிரவாதியா? இந்த நாட்டுல ரயில்வே ஸ்டேஷன் ஆஸ்பத்திரிக்குள்ள பூந்து மனுஷங்களை குருவி சுடுற மாதிரி சுட்ட தீவிரவாதிகளை கூட பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்காங்க. நீ இந்த பையனை இந்த அடி அடிச்சிருக்க சார். சும்மா சத்தம் போடாதீங்க, அவன் என்ன அடிக்க வந்தான் சார், அதனாலதான் சார் அவனை அடிச்சேன். அந்த பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் வம்பு தும்புக்கு போற பையன் இல்ல. நீ அவன் கோபத்தை தூண்டிருப்ப, அதனாலதான் அடிக்க வந்திருப்பான். உன்ன நான் சும்மா விட மாட்டேன், மனித உரிமை கமிஷன் வரைக்கும் கொண்டு போவேன். சும்மா மிரட்டாதீங்க சார், அவனால எனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அவனை சூட் பண்றது கூட எனக்கு ரைட்ஸ் இருக்கு சார். ஓ, அந்த அளவுக்கு ஆயி போச்சா? இனிமே அவன் மேல ஒரு அடி விழுந்தாலும் நீ பதில் சொல்லி ஆகணும். போங்க. ஐயோ, நம்ம ஏரியா பேரை கெடுக்கிறதுக்குனே வந்து வாச்சிருக்குதுங்க பாரு. நம்ம வீட்டு நிலைமைய பாத்தி ஐயா, புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. அடி போடி, வீட்டோட நிலைமைய பத்தி பேசுறான், இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அடி, அங்க நம்ம செல்வத்தை பாத்தியா, இன்னும் அங்கேயேதான் கிடக்குறான். ராஜசேகரன் போலீஸ்காரங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன், அதனாலதான் அந்த அரசியல்வாதி சொல்லி கூட நம்ம செல்வத்தை விட மாட்டேங்கிறான். எனக்கும் நம்ம செல்வத்தை நினைச்சா கவலையாதான் இருக்கு. இந்த வாசு பையன் நம்மளை நல்லா ஏமாத்திட்டான், இப்ப அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தா தானே செல்வத்தை வெளியில எடுக்க முடியும். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி? என்னடி வழி இருக்கு? அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல நல்லா தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா ஒண்ணுடி, இவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கண்டிப்பா தெரியும். நான் போய் அவங்க கையில காலில் விழுந்தாவது நம்ம வாசு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். நீ இதெல்லாம் எடுத்து வை. நீ ஏண்டி நிக்கிற, போய் தொடப்பத்தை எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணா போ.
ஹலோ அம்மா அம்மா நான் வாசு பேசுறேம்மா வாசு எங்கடா இருக்க என்னடா இப்படி பண்ணிட்ட அம்மா நான் தான் பேசுறேன் யார்கிட்டயும் காட்டிக்காத சரியா அங்க வீட்ல யார் யார் இருக்காங்க நானும் ராணியும் மட்டும் தான் இருக்கோம் யாரம்மா போன்ல தலஷ்மியோட அம்மா தான் பேசுறாங்க நீ வேலை பார் கொஞ்சம் இரு இப்பதாண்டா நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தோம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா என்னமா ஆச்சு என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு போயிட்ட அந்த பொண்ணோட அப்பங்கார ஆளுங்களோட வந்து நம்ம வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாண்டா எல்லாரையும் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் வந்தாதான் எங்களை வெளியே விடுவேன்னு சொன்னாங்க அப்புறம் இரு இரு ராணி வர அப்புறம் உங்க பெரியப்பாவும் செல்வத்தோட மாமனாரும் சேர்ந்து உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அரசியல்வாதி அவர்கிட்ட சொல்லி ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணி எங்களெல்லாம் வெளியே கூட்டிட்டு வந்தாரு இப்பவும் நீ வராம செல்வத்தை வெளியே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க செல்வ இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்லயே தாண்டா இருக்கோம் டேய் பாவண்ட அவனை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டாங்கடா இரு டேய் வாசு நீ இப்ப எங்கடா இருக்க அந்த பொண்ணு எங்க இருக்கா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அம்மா நான் வால்பாறையில இருக்கம்மா